السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த காணொளி நான் வந்து சகோதரர்களுக்காக பதிவு செய்கிறேன் அதாவது காலையில் நான் ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்திருந்தேன் ஆர்கன் ஆயில் அது வந்து நம்மளுடைய பியர்ட் க்ரோத் நம்மளுடைய தாடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கிறதாக நான் உணர்ந்ததை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன் ஒரு சில பேருக்கு அது வந்து நல்லபடியாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தில் அதை நான் பதிவு செஞ்சேன் அப்போ அந்த ஆர்கன் ஆயிலை நீங்கள் இன்ஷால்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போது இதை தொடர்ந்து வந்து சில சகோதரர்களுக்கு வந்துட்டு சில கேள்விகள் வந்து கேட்டாங்க அதில் பிரதானமாக தாடி வளர்க்குறது வந்து ஃபர்பா சுண்ணாவா தாடி வளர்த்து தான் ஆகணுமா என்னுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் தாடியை கட் பண்ணிக்கலாமா தாடியை ஷேவ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அடுத்து வந்துட்டு தாடி வளர்க்கணுமா இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பியர்ட் ஆயில் எது வந்து பிராண்டட் எதை நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் இது மாதிரி தாடி வளருது எனக்கு நான் தாடி சரியாக வளர மாட்டுது அப்படி இருக்கிற சமயத்தில் நான் ஷேவ் பண்ணிக்கலாமா இப்படியான கேள்விகள் வந்து நிறைய வந்துச்சு சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டலாக சொல்கிறேன் அதுலேயே காம்ப்ரஹென்சிவாக எல்லா ஆன்சரும் வந்துடும் நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் முதலாவது தாடி வளர்க்குறதுங்கிறது ஃபர்வான கடமை இது நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லீம்களும் முஸ்லீம் ஆணும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஃபுல் லிஹா உங்களுடைய தாடியை நீங்கள் வளர விடுங்கள் என்று சொன்னாங்க அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளை என்பதனால ஒவ்வொரு முஸ்லீம் ஆணும் தாடி வளர்க்க வேண்டும் தாடி வளர்க்கவில்லை என்றால் அது பாவமான்னு கேட்டால் நிச்சயமாக பாவம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளைக்கு மாறு செய்வது என்பது மிக 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 மோசமான பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாவ காரியத்தை நாம் செய்ய வேண்டாம் நாம் ஷேவ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த அந்த நொடியிலேயே நீங்கள் ஷேவ் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இனிமே அவ்வளோதான் இந்த ஷேவிங் ரேசருக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஷேவ் பண்ணக்கூடாது இன்ஷா அல்லாஹ் தஆலா நீங்கள் தாடி வளர்க்க ஆரம்பிக்க வேண்டும் முஸ்லீம் ஆண்கள் தாடி வளர்க்க வேண்டும் இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கிட்ட கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு பல காரணங்களால் தாடி வைக்க முடியல அப்படிங்கக்கூடிய அந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காரணம் அவர்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கும் அல்லாஹுக்கு தான் தெரியும் ஒரு சில பேருக்கு எல்லாமே காரணமாக தான் இருக்கும் இங்கே தாடி வச்சேன்னு சொன்னால் என்னுடைய காலேஜில் பிரச்சனை என்னுடைய ஆஃபீஸில் பிரச்சனை நான் ஏர்போர்ட்டுக்கு போனால் பிரச்சனை ரயில்வே ஸ்டேஷன் போனால் பிரச்சனை நான் வந்து பஸ்ஸில் இருந்தால் பிரச்சனை இப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனை இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே அசியூம் பண்ணியே பழகிடுவாங்க இதான் என்னை வந்து தீவிரவாதின்னு சொல்லிடுவான் என்ன அது சொல்லிடுவான் என்னுடைய சமூகத்தில் என்னை வந்து பாய்காட் பண்ணிடுவாங்க என்னுடைய வியாபாரம் நடக்காது இப்படி பல காரணங்களை இவங்களா அந்த காரணத்தை வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தாடி வளர்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இஸ்லாத்தில் தடை அது அப்படி நம்ம செய்ய முடியாது அப்போது நாம் வந்து உண்மையிலே நமக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது நம்மளால் தாடி வளர்க்க முடியாதுங்கிற மாதிரி காரணம் இருந்தால் அது அவங்களும் அல்லாஹ்வுக்குமானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அவருடைய நீயத்து சரியாக தான் இருக்குது ஆனால் அவரால் தாடி வளர்க்க முடியல காரணம் அவருடைய சிச்சுவேஷனாக இருக்கலாம் அல்லது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் ஆகவே காரணங்கள் வந்து நமக்கு தான் தெரியும் நம்மளுடைய காரணம் வேலிடானதா அல்லாஹ் சுப்ஹான ஏன்னா இது பாவ காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் சரியா அப்போ விதிவிலக்குன்னு அடிப்படையில் வேணால் ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாமே தவிர சும்மா சும்மா நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நம்ம வந்துட்டு இல்லை என்னுடைய சூழல் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அதனால் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய நசிஹா அதனால் தாடி வளர்க்குறதுங்கிறது நன்மையான காரியம் ஒரு மசாலா தாடி நம்ம வளர்த்தனா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நொடியும் நாம் நன்மையை செஞ்சிட்ருக்குறோம் எவ்வளோ ஒரு சுஹானல்லாஹ் ஒரு என்ன சொல்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிகாட்டுதல் நம்ம பண்ணுறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்பட்டுருக்குறோம் அல்லாஹ்வுக்காக இந்த தாடி வளர்க்குறோம் எவ்வளோ ஒரு நன்மையான காரியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ தாடி வளர்க்க ஆசைப்படக்கூடியவர்கள் தாடி வளர்க்கணும் அப்போன்னு அவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா முதலாவது மிக முக்கியமானது எந்த அமலுக்கும் நீயத் ரொம்ப முக்கியமானது எண்ணம் ரொம்ப முக்கியமானது எதற்காக நாங்கள் தாடி வைக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னமல் அமலு பின்னியத் ஒவ்வொரு அமலும் நீயத்தை பொறுத்தே இருக்குது அப்போ இந்த தாடி வைக்கிறதுங்கிறது ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு வைக்கிறேன் அல்லது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கு வைக்கிறேன் அல்லது யாரோ வச்சிருக்கிறாங்க அவங்கள பார்த்து நான் வைக்கிறேன் அப்படி இல்லை அல்லாஹ்வுக்காக வைக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை எதிர்பார்த்து வைக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவை நான் வந்து என்னது நடைமுறைப்படுத்தினதுனால அல்லாஹ்வுடைய அந்த கூலியை எதிர்பார்த்து நான் தாடி வைக்கிறேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும்
இந்த உறுதியான நிலைப்பாடோடு நாம் தாடியை இன்ஷா அல்லாஹ் வளர்க்க ஆரம்பிக்கணும். தாடி வளர்க்கும் போது ஒரு சில பேருக்கு டவுட் வரும், எனக்கு வந்து அங்கங்கே பேட்ச் வருது, சரியாக வளர மாட்டுது, அதனால் நான் ஷேவ் பண்ணிடுறேன், நான் வந்து சரியாக வளரும் போது வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படிலாம் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல, தாடி அப்படி வளர விடுங்க. ஒரு 2-3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்படி வளர விடுங்க. அது எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல. நீங்களே நம்மளே நினச்சிக்கூடாது இது அசிங்கமாக இருக்குது, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அப்படிலாம் கிடையாது. நாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை நாம் வந்துட்டு செயல்படுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா அது ஒரு ஷேப்புக்கு வரும். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு அது ஒரு ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம், அது அது வேறு விஷயம். பட் தாடியை முதல்ல வளர விடுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தாடிக்கு எண்ணெய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா தாடியை எண்ணெய் வைப்பாங்க. அப்போ தாடிக்கு வந்து கரெக்டான முறையில் நம்ம எண்ணெய் வைக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம், என்ன பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அல்லது நார்மல் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டியில் தான் அது இருக்குது. நமக்கு வந்து எதை வாங்க முடியுமோ அதை யூஸ் பண்ண வேண்டியதான். மேக்ஸிமம் நேச்சுரலாக இருக்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஆர்கன் ஆயில்னு சொன்னது நேச்சுரலான ஒரு ஆயில். அதே மாதிரி நீங்கள் கோகோனட் ஆயில், செக்கெண்ணெய் அதை சொல்லுவாங்கள்ல கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆயில்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எது உங்களுடைய தாடிக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா கண்டினியூ பண்ணிக்கங்க. இதில் இந்த பியர்ட் ஆயில் சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ண மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட கூட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டாவது வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து அதிகமாக சாப்பிட்றது நல்லது, அதே மாதிரி மீன் சாப்பிட்றது நல்லது. சாப்பாடு முறைகள்லேயும் நம்மளுடைய க்ரோத் வந்து இருக்குது. அடுத்தது வந்து தாடியை அடிக்கடி க்ளீன் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாடி வந்து உள்ளக்க அழுக்காக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா ஆக்கிடக்கூடாது. தாடியை வந்து க்ளீன் பண்ணி எப்பொழுதும் வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொரு தொழுகையிலையுமே ஒதுவில் ஒது செய்யும்போது, தொழுகைக்கு முன்னாடி ஒது செய்வோம்ல, அந்த ஒதுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடிக்கு தண்ணியை வச்சு கோதி கழுவுவாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுண்ணா. அதனால் தாடியை நல்ல கழுவி நல்ல அழகான முறையில் தாடியை வந்து சுத்தமான முறையில் வைத்துக்கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது தாடியை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், தாடியை எண்ணெய் தேய்க்கணும், அதே மாதிரி தாடியை வளர விடணும். அடுத்ததாக தாடியை சீவணும், அதாவது நம்ம சீப்போச்சு சீவணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அழகான முறையில் வைத்துக்கொள்வாங்க. அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அழகானது, அதை அழகான முறையில் வைத்துக்கொள்வாங்க. அவங்களுடைய தாடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழகான முறையில் வைத்துக்கொள்வாங்க. பிற மக்களுக்கும் தாடியை அழகாக வைக்க சொன்னாங்க. ஒரு முறை வந்து ஒரு சஹாபி தாடியை வந்து தாடி வந்து அங்கங்கே இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, உங்ககிட்ட சீப்பு இல்லையா, அதை சீவி கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தாடியை சீவுறதுக்கு நாம் வந்து நிச்சயமாக ஒரு அழகான சீப்பை ஒன்று வாங்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அந்த சீப்பை வாங்கி அழகான முறையில் அதை சீவுறது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சீப்பு வந்து செட் ஆகும். இப்போ எனக்கு நான் வந்து இந்த மாதிரி சீப்பு வச்சுருப்பேன். அப்போது இந்த மாதிரியான ஏதோ ஒரு சீப்பை எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டா நம்ம, அதாவது அந்த சீப்பை வந்து நம்ம எடுத்து சீவும் பொழுது முடி நிறைய வர்ற மாதிரியான சீப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் லாங் கேப் இருக்கக்கூடிய சீப்பு, பியர்டுக்குன்னே உள்ள சீப்பு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கும், அது மாதிரி வாங்கி அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்ஷா அல்லாஹ். ஸோ ஆயில் வைக்கணும், ஆயில் வந்து நைட் வைக்கலாமா காலில் வைக்கலாமா எப்போ வேணாலும் வைக்கலாம், அது வந்து நம்மளுடைய இஷ்டம். ஆயில் இருக்கணும் அவ்வளோதான். ஆயில் வச்சு நம்ம ரெகுலராக அதை சீவி வச்சுக்கணும், அதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும், அப்பப்போ கழுவணும், அதே மாதிரி அப்பப்போ நம்ம வந்து சீவிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சீப்பை வச்சு சீவுறது ரொம்ப முக்கியமானது. தாடி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோமா, ஒரு நீயாக வைக்க ஆரம்பிச்சிட்டோமா, அல்ஹம்துலில்லா. அதாவது குறைஞ்சபட்சம் உலமாக்களுடைய கருத்து என்னென்னா, குறைஞ்சபட்சம் தாடி இப்படி பிடிச்சி இதுக்கு கீழே இருக்கிறத வெட்டிக்கலாம், அதுக்கு மேலே உள்ளதை வெட்டக்கூடாது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, இன்னும் பல சஹாபிகளுடைய கருத்து இதுதான். அப்போ அதுக்கு கீழே வெட்டுறது வந்து ஹராம் என்பதாக உலமாக்கள் நமக்கு கற்றுத்தராங்க. ஆகவே தாடியை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வெட்டிட்டு இல்லாமல் தாடியை வளர விடுங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ தான் ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்பொழுது இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒரு அழகான தாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். உண்மையிலே தாடி தான் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஆணுக்கு அழகானது. ஸோ அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. கடைசியாக என்னுடைய சகோதரிகளுக்கு நான் ஒரு சகோதரிகளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை தாடி வளர்க்குறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தடையாக இருந்துடாதீங்க. யோசிச்சு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் ஒருவருக்கு வந்து ஒரு நன்மையான காரியத்தை எத்தி வைக்கிறார், அந்த நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய காலமெல்லாம் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அது இவருக்கும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், சுபஹானல்லாஹ். கணவனுக்கோ, நம்மளுடைய கணவனுக்கு, நம்முடைய அண்ணனுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய தந்தையார் இவங்களுக்கு நம்ம வந்து தாடி வைக்க சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணோம்னு சொன்னால், நாம் என்கரேஜ் பண்ணி அவங்க தாடி வச்சுட்டாங்கண்ணா இன்ஷா அல்லாஹ் தஆலா,
அவங்களுடைய அவங்களுடைய முகத்தில் நீ அழகான நீயத்தோடு அவங்க வந்து அழகான சுவாலிகான முறையில் அவங்க தாடி வச்சாங்கன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய முகத்தில் தாடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உங்களுக்கும் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம தடுத்து நிறுத்தலாமா? இது இது இந்த தாடியை வந்து அழகற்றது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் உலகம் வந்து சித்தரிச்சிருக்கு. இன்றைக்கி ஹீரோக்களை பார்த்துட்டு, இன்றைக்கி வந்துட்டு இந்த போலி பின்பங்களை பார்த்துட்டு, இவர்கள் தான் வந்து சரியானவங்க, இவங்க தான் க்ளீனாக இருக்கிறாங்க. அது என்ன க்ளீன் ஷேவ்னு சொல்கிறாங்க, அதையே நான் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு நாவு கூசுது. க்ளீன் ஷேவ் கிடையாது, இது டர்ட்டி ஷேவ். க்ளீனுங்கிறது வந்து இஸ்லாத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தஹாராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். க்ளீனாக இருக்கிறது, க்ளீனாக இருக்கிறது ரொம்ப விஷயம். அதனால் க்ளீன் ஷேவ்ங்கிறது நம்ம சொல்லவே கூடாது. அப்போது எது எது அழகு எது அசிங்கங்கிறது வந்து இந்த கமர்ஷியல் உலகம்தான் டிசைட் பண்ணுது, நாம் அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கட்டளையிட்டாங்களோ அதுதான் அழகானது. தாடி வைக்க கட்டளையிட்டால் தாடி வைக்கிறது தான் அழகானது. அதே மாதிரி என்னுடைய இளம் சகோதரிகள், நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கணவனுக்கு தாடி இருக்க வேண்டும் என்ற கட்டளையை நீங்கள் எடுத்து வைங்க. இன்ஷாஅல்லாஹ் தாடி இருக்கக்கூடியவரை தான் நான் திருமணம் செய்வேன்னு சொல்லுங்கள். இப்படியான அதாவது புரட்சிகளை நாம் வந்து பெண்களாக இருந்து பண்ணும்பொழுது இன்ஷா அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு சமூகத்தை நாம் வந்து உருவாக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக, அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக நாம் வந்து தாடி வளர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரியட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக, நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.